பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் உடனே புறப்பட்டு ஊருக்கு வரேன். நான் வர வரைக்கும் இந்த விஷயத்தை யாருகிட்டயும் மூச்சு விட கூடாது. ஓகே அங்கிள். உங்க தாத்தாவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. அந்த கலிவரதன் வீட்டுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. ஏன் உங்க அப்பா அம்மாட்ட கூட நீ போன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லிடக்கூடாது. இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறது எவ்வளவு ரிஸ்க்னு எனக்கு புரியுது. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாம் நான் எப்படி சரி பண்ண போறேன்னு தெரியலையே. பண்றதெல்லாம் இப்படி தப்பு தப்பா பண்ணிவிட்டு இப்ப எப்படி சரி பண்றதுன்னு என்கிட்டயே கேக்குறியாமா? என்னமா அர்த்தம்? எப்படியாவது நான் இதெல்லாம் சரி பண்ணணும். என்னாச்சு? என்ன பிரச்சனை சொல்லுங்க. என்ன பிரச்சனை? சரி, யாரா வந்துட்டாங்க போல. நான் அப்புறமேட்டு பேசுறேன். நீ எதையும் சொல்லிக்காத, ஜாக்கிரதையா இரு. என்னாச்சு? என்ன என்னாச்சு? இல்ல, ஏதோ ரிஸ்க் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே. என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கோயில் வேலையா வந்தேன்ல, அதான் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதெல்லாம் செஞ்சு முடிக்கணும். அதான் இதெல்லாம் சாதாரண விஷயங்க. உங்களுக்கு எந்த கோயில் எப்போ போகணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் உங்களை கூப்பிட்டு போறேன். உங்களுக்கு வேண்டிய வசதி எல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லிட்டேன். வேற ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் ரெடி பண்ணி தரேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. கோதண்டு அங்கிள் வந்துட்டாருன்னா நான் உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டேன். எல்லாத்தையும் அவரே பார்த்துப்பாரு. ஏங்க, கோதண்டு ஒரு சாதாரண ஆளுங்க. அந்த ஆளால உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? அதுவும் இல்லாம அவங்க வீட்டுல எந்த வசதியும் இல்ல. நீங்க இங்கே போக வேண்டாம், இங்கே இருங்க. உங்களுக்கு என்ன வசதி வேணாலும் நான் ஏற்பாடு பண்ணி தரேன். சரி, அப்ப வாங்க சாப்பிட போலாம். இல்ல வாங்க. உங்க தாத்தா குடும்பம் உன்னை ஒண்ணும் செய்யாட்டாலும் முரளியும் அவங்க அப்பாவும் உன்னை கொன்றுவாங்க. உங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஆயிரம் காலத்து பகை இருக்கு. என்ன? ஐயோ இல்லப்பா, உன்கிட்ட போய் இதெல்லாம் பண்ணுவனா? பெங்களூர்ல எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரியும்ல? நல்லா தெரியும்பா. அதுக்கு அப்புறமாவும் இந்த ஊருக்கு வந்து உன் வீட்டுல அவ தங்குவானா? என்ன பத்தி என்ன நினைப்பா? என் ஊர்லயும் நான் தான் ஜெயிச்சேன், உன் ஊர்லயும் உன்ன வந்து பாக்குறேன்னு திமிரா பாக்குறான். இந்த பாருப்பா, நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காத. அது ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. யோ, நல்ல பொண்ணுனா கமிஷன் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணுவீங்க. இந்த ஊர்ல எல்லாம் தங்க கூடாது. ஐயோ, நான் அவன் அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துட்டேன்ப்பா. ஓ, அப்ப எங்களை விட உங்களுக்கு அந்த பெங்களூருக்காரங்க தான் முக்கியம். அப்படி இல்லப்பா, சின்ன வயசுல இருந்தே நான் பெங்களூருக்கு பங்காளி வீட்டுக்கு போவேன். அப்ப பக்கத்து வீட்டுல அவர் இருந்தாரு, அப்ப இருந்தே பழக்கம்பா. அந்த பொண்ணு ஏதோ கோயில பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்காக வந்திருக்கான். வேலை முடிஞ்சவன உடனே போயிரும்பா. எனக்காக கொஞ்சம் விட்டு கொடுப்பா. நீ உனக்காகன்னு கேக்குற, ஆனா அந்த பொண்ணு இப்ப கலிவரத்தன் வீட்டுல தங்கியிருக்கா. அவ்வளவுதானே தம்பி?
உடனே அந்த பொண்ணை உன் வீட்ல வந்து தங்க சொல்றேன். நான் வந்த உடனே என் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறேன். தெரியும் வாங்கறதாக முடிவு பண்ணிட்டாங்க. அது மட்டும் கன்ஃபார்ம். ஹலோ, என்ன கோதண்ட? சௌக்கியமா? என்னப்பா இது, இளவு வீட்டுக்கு வந்தவனை பார்த்து சௌக்கியமான்னு கேக்குற? கேள்விப்பட்டேன். உன் சின்ன மாமலார் இறந்து போயிட்டாராமே? ஆமாப்பா. பாவி அவரு, உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருப்பாரு. அதனால நீ என்ன பண்றனா, அங்கே இருந்து 16வது நாள் காரியத்தை முடிக்கிற. அதுக்கப்புறம் உன் பெரிய மாமலாரோ இல்ல அவர் பொண்டாட்டியோட நாத்தனாரோ செத்தாங்கன்னா அவங்க காரியத்தையும் முடிக்கிற. என்ன தம்பி இது, இளவு செய்தியா சொல்லிட்டு இருக்க? சரி, நான் சொன்னது நீ கேக்கலன்னா இன்னும் 1 மாசத்துல உனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிக்கிற மாதிரி ஆயிடும். அது ஓகேவா தம்பி? இங்க பாரு, அந்த நர்மதா பொண்ணு உன் வீட்டுக்கு தான் வந்திருக்கா. வந்த இடத்துல அதுக்கும் சிதம்பரம் குடும்பத்துக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால அந்த பொண்ணு நாங்க தான் எங்க வீட்டுக்கு கூட்டு வந்து வச்சிருக்கோம். அந்த பொண்ணால எங்க குடும்பத்துக்கு நிறைய நல்லது நடக்க வேண்டியிருக்கியா? அதனால நீ இன்னும் 10-15 நாளைக்கு இந்த பக்கம் தலை வச்சு படுத்துறாரு.